ஸ்ரீ ராகவேந்திரரே பிரதிஷ்டை செய்த பொன்னொளிர் பிருந்தாவனம். அதிகாலை பொழுது சில்லென்ற காற்று நாசியில் வந்து மோதியது. பறவைகளின் கீச்சு கீச்சென்ற ஒளியும் இறக்குகளை படபடக்கும் சப்தமும் நதி நீரின் ஓசையும் ஒவ்வொருவரையும் எழுப்ப ஆரம்பித்தது. அதிகாலை துயில் எழுந்து ஸ்நான ஜப தபங்களை செய்து அதன் பின் மற்ற அலுவல்களை கவனிப்பது என்பது தனியானதொரு சுகானுபவம். இன்றைய வாழ்க்கையில் இரவு வெகுநேரம் விழிப்பதும் நேரம் கடந்து காலையில் கண் விழிப்பதும் பூஜைகள் செய்ய அல்லது தியானிக்க கூட நேரமின்றி பறப்பதும் நம்மில் பலருக்கும் வாடிக்கையாகிவிட்டது. நானும் கூட ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூல்களை பின்னிரவில் எழுத ஆரம்பித்து அதிகாலை வரை தொடர்வேன். லேசாக கண்ணயர்ந்து மற்ற அலுவல்களை தொடர்வேன். நடு நிசி நிசப்தமும் அதிகாலை பொழுதும் நம்மை அறியாமலேயே நமக்கு இயற்கை உணர்த்தும் அழகு இருக்கிறதே, அது அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். இங்கே பிரதிஷ்டையை காண வந்தவர்களுக்கு அந்த அதிகாலை பொழுது ரம்யமாயிருந்தது. ஆனால் அமைப்பாளர்களுக்கு நேரம் ஆக ஆக மனத்தில் லேசான கிளி துவங்கியது. அதிகாலை நேரத்தின் அழகோ பட்சிகளின் சப்தமோ அவர்களுக்கு தெரியவில்லை. இரவெல்லாம் இமை மூடவில்லை. ஏதோ சிறிது நேரம் அவர்களை அறியாது மூடியதோடு சரி. சுருக்கென துங்கபத்ராவில் குளித்து சந்தியாவந்தனம் செய்து தேவதா ஸ்லோகங்களை சொல்லி எல்லோரும் சேர்ந்தபடி அப்பண்ணாச்சாரியரின் ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோக்தி பாராவை மிகவும் கம்பீரமாக சொல்லத் தொடங்கினார். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இத்யஷ்டாட்சர மந்திரத ஜபிதாத் பாவிதான் நித்யம் இஷ்டா தாஸ்யூர்ண சம்சேக என்னும் அடிகளை திரும்ப திரும்ப உச்சரித்தனர். ஏனெனில் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ என்னும் இந்த அஷ்டாட்சர ஜபத்தினால் இஷ்டமானவைகள் எல்லாம் சித்திக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்பது இதன் பொருள். கேட்டது கிடைக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டுமென்றால் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திர பாராயணத்திற்கு ஈடிணை ஏதும் கிடையாது. அதுபோன்றே அதிகாலை நேரத்தில் அல்லது காலை நேரத்தில் நாம் சங்கல்பித்துக் கொள்ள வேண்டியது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஸ்ரீ குருராஜர் நமக்கு அருளியிருக்கிறார். பிரார்த்தன சங்கல்ப கத்தியம் என்பது நாள்தோறும் நமக்கு நல்லது நடக்க நற்காலையில் சொல்ல வேண்டிய உரைக்கோவை. ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிய இந்த பிராத சங்கல்ப கத்தியம் இரண்டே இரண்டு சொற்றொடர்களால் ஆனது. முதல் வாக்கியம் 99% அடுத்த வாக்கியம் 1% உள்ளது. படிப்பதற்காக நூலும் வீட்டில் ஒழிப்பதற்காக ஒளி நாடாவும் வெளியிட்டிருக்கிறோம். தேவையானவர்கள் கடிதம் எழுதலாம். மந்த்ராலய மூல பிருந்தாவனத்தில் நாள்தோறும் காலையில் இந்த பிராத சங்கல்ப கத்தியத்தை தான் ஒளிபெருக்கியில் போடுவார்கள். அப்படிப்பட்ட அதிகாலை நேரத்தில் ஸ்தோத்திர பாராயணம் செய்து கொண்டிருக்கையில் மிருத்திகையுடன் காலையில் வருவதாக சொல்லி அனுப்பினாரே, அவர் யார் என்று கூட தெரியாதே, முன்பின்னும் பார்த்ததில்லையே, அவர் இன்னமும் வரவில்லையே என்று எண்ணிக்கொண்டே இருந்தனர். அப்போது நதிக்கரையில் வெண்மையான தாடியுடன் ஒரு வயோதிகர் நிற்பது தெரிந்தது. அவரது கரங்களிலே ஒரு தட்டு இருப்பதும் தெரிந்தது. இவர்கள் வெகு நேரமாக அவரை பார்க்க அவரும் இவர்களை பார்த்து மந்தஹாசம் புரிந்தார். சரியாக விடியாத போதினிலும் அந்த முக வதனத்திலே ஒரு ஒளி தெரிகிறதே, கவனித்தீர்களா என்று அவர்களில் ஒருவர் சொல்லிக்கொண்டே அவரை நோக்கி முன்னேற மற்றவர்களும் பின்தொடர்ந்தனர். அவரை நெருங்கி சுவாமி நீங்கள் என்றதும் நான் மந்த்ராலயத்திலிருந்து என்று ஆரம்பித்ததுமே அனைவரும் சாஷ்டாங்கமாக அவரை வீழ்ந்து வணங்கினர். சுவாமி தாங்கள் வருவீர்கள் என்று நேற்றிரவு ஒருவர் சொல்லி சென்றார். சொன்னாரல்லவா, பின் ஏன் எல்லோர் முகத்திலும் கவலை தெரிந்தது? நம்பிக்கை வேண்டும், திடமான நம்பிக்கை வேண்டும். ரொம்பவும் குழம்பிவிட்டோம் சுவாமி. ஆனாலும் குருராஜரை ஒரு க்ஷணமும் மறக்கவில்லை சுவாமி. தன்னையே நம்பியவரை அவர் ஒருபோதும் கைவிட்டதில்லை. கொஞ்சம் பொறுமை வேண்டும், பிரதிஷ்டைக்கு நேரமாகிறதே, போகலாமா சுவாமி? இப்போதுதான் சொன்னேன் பொறுமை வேண்டுமென்று. மேலும் எதையும் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு நான் மந்த்ராலயத்திலிருந்து என்று ஆரம்பித்த உடனே காலில் விழுந்து விட்டீர்கள். மந்த்ராலயத்தில் இருந்து என்றால் நான் எதற்காக வந்திருக்கிறேன், நான் யார் என்பதையெல்லாம் அறியாமல். சுவாமி சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? உங்களைத்தான் மிருத்திகையாக நம்பினோம் என்கிறீர்களா? பதட்டப்படாதீர்கள். இதோ இந்த தட்டில் ஒரு சம்புடம் இருக்கிறதல்லவா, அதனுள் ஸ்ரீ ராகவேந்திர மூல பிருந்தாவன மிருத்திகை இருக்கிறது. பக்கத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சால கிராமம் இருக்கிறது. அடுத்து ஸ்ரீ ஆஞ்சநேயருடன் கூடிய மணி இருக்கிறது. அதாவது ஹரி வாயு குரு என சாலகிராமம் மணி மிருத்திகை
என்று மூன்றும் இருக்கிறது என்று அந்த வயோதிகர் கூறியதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு, ஹரி சர்வோத்தமா, வாயு ஜீவோத்தமா, ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குரு சார்வ பௌமரிக்கே ஜே என்று எழுப்பிய கோஷம் எல்லோரையும் நதிப்பக்கம் பார்வையை திருப்பியது. வாருங்கள் வாருங்கள், இப்போது சென்றால் பிரதிஷ்டைக்கு சரியாக இருக்கும் என்று முன்னே அவர் செல்ல கோஷங்களுடன் மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். கர்ப்பகிரகத்தின் முன்னே சென்றதும், நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருங்கள், நான் உள்ளே சென்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து இந்த தட்டினை பிருந்தாவனத்தின் மீது வைத்து விடுகிறேன் என்று சொல்லி புதிதாய் வந்தவர் உள்ளே சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. கதவு தானே மூடிக்கொண்டதா, உள்ளே சென்றவர் மூடினாரா என்பதே அவர்களுக்கு சரியாக புரியாத நேரத்தில் உள்ளிருந்து சற்றைக்கெல்லாம் மணி ஒழிப்பது கேட்டதும், வந்தவர் ஏதோ பூஜை செய்கிறார், மந்திராலயத்திலிருந்து வந்திருக்கிறார், செய்யட்டும் செய்யட்டும் என நினைத்து கொண்டனர். ஆனால் பிரதிஷ்டைக்கான நேரம் நெருங்கி அதையும் கடந்துவிடும் நிலையில் இருந்தபோது என்ன செய்யலாம், உள்ளே சென்றவர் வரவில்லையே, குரல் கொடுக்கலாமா என்று சுவாமி சுவாமி என்றனர். பதில் வராது போகவே கதவை மெதுவே தட்டினர். அப்போதும் கதவு திறக்காததால் அடுத்து என்ன செய்யலாம் என்று முடிவெடுத்து மெல்ல மெல்ல கதவை திறந்தனர். கதவினை முழுமையாக திறந்து உள்ளே எட்டி பார்த்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கதவு சாற்றிய நிலையில் இத்துணை பேர் சூழ்ந்திருக்கையில் இதெப்படி சாத்தியம் என்று அவர்களால் யூகிக்க முடியவில்லை. அவசர அவசரமாக வேறு ஒரு எண்ணம் கொண்டு பிருந்தாவனத்தின் பின்புறம் பார்க்கலாம் என்று உள்ளே சென்று பிருந்தாவனத்தை சுற்றி சுற்றி பார்த்தும் அமைப்பாளர்களுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. ஆம், தட்டுடன் உள்ளே சென்ற அந்த வயோதிகரை அங்கே காணவில்லை. தட்டு இருக்கிறது, சால கிராமமும் மிருத்திகையுடன் கூடிய சம்புடமும் பிரதிஷ்டை செய்தால் எங்கு வைப்பார்களோ அந்த இடத்தில் பிருந்தாவனத்தில் பொருத்தமாய் இருந்தது கண்டு மிகவும் திகைத்தனர். இந்த அதிசயத்திற்கான விடை யாருக்கும் தெரியவில்லை. கர்ப்பகிரகத்தில் இருந்தவர் யாருக்கும் தெரியாமல் எப்படி வெளியே சென்றிருக்க முடியும்? கூட்டம் அதிகம் இருந்ததால் உள்ளே நடந்தது அவ்வளவாக யாருக்கும் ஒன்றும் தெரியவில்லை. சரி, வந்தவர் யார், எங்கே சென்றார், எப்படி சென்றார் என்பதற்கு ஒரு முடிவு வேண்டுமல்லவா? இதை அத்தியாயத்தின் கடைசியில் பார்ப்போம். கூடியிருந்தோரெல்லாம் கர்ப்பகிரகத்தின் உள்ளே இருந்தவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள் என நினைத்திருக்க அருகில் இருந்த சிலர் உள்ளே சென்றவரை காணவில்லை என்பதை சொன்னதும் பலவாறாக யூகித்து கொண்டு புரியாது நின்றனர். உள்ளிருந்தவர்கள் பின்னர் பிருந்தாவனத்தை பந்தனம் செய்துவிட்டு அந்த தட்டினை அதன் மீது வைத்தபோது என்ன ஆச்சரியம், அது அளவெடுத்து வைத்தது போல் இருந்தது. நீங்கள் இப்போது சென்றாலும் மிருத்திகை மற்றும் சால கிராமம் எடுத்து வந்த தட்டினை இன்றும் காணலாம். இந்நூலின் ஆரம்ப பக்கங்களில் உள்ள வண்ணப்படத்தினை பாருங்கள். தட்டு எவ்வளவு நேர்த்தியாய் அளவெடுத்து செய்தது போல் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். பின்னர் நேரிலும் சென்று தரிசியுங்கள். கன்னடத்தில் ஹொன்னு என்றால் பொன் என்று பொருள். பொன் மழை பொழிந்த இந்த தலத்தில் உறையும் ஸ்ரீ குருராஜரை தரிசித்தால் அருள் மழை நிச்சயம் பொழிவார். அதுவும் மிகவும் சரியான நேரத்தில் அருள்வார். சரி, இப்படிப்பட்ட இந்த தலம் எங்கிருக்கிறது? எங்கும் இல்லை, சென்ற அத்தியாயத்துக்கு முன்பு தரிசித்தோமே, புண்ணியஸ்தலா. அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது. ஆம், பொன்மழை பொழிந்த இந்த தலத்தின் பெயர் ஹொன்னாளி என்பதாகும். இது ஷிமோகாவிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்திலும், ஹரிஹரிலிருந்து 37 கிலோமீட்டர் தூரத்திலும், கூட்லியிலிருந்து 52 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்நூலில் நாம் கூட்லியில் நிகழ்ந்த அற்புதத்தை தான் காணப்போகிறோம். அதற்குள் இந்த அத்தியாயத்தை பற்றிய சில விஷயங்களை அலசுவோம். மிருத்திகைக்காக மந்திராலயம் சென்றவர்கள் வரவில்லை, பிரதிஷ்டைக்கு முதல் நாள் வரை வரவில்லை என்ற போது அமைப்பாளர்கள் கலங்கிய போது ஒரு வயோதிகர் தட்டில் மிருத்திகை சால கிராமம் மணியுடன் வந்து கர்ப்பகிரகத்துக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டவர் வெளியில் வரவில்லை. திறந்து பார்த்தால் அவர் உள்ளே இல்லை என்பதுதானே இந்த அத்தியாயத்தின் சாரம். உள்ளே சென்றதை பலரும் பார்த்திருக்கின்றனர். சற்றைக்கெல்லாம் மணியோசை கேட்டதையும் அருகில் இருந்தோர் உணர்ந்திருக்கின்றனர். அந்த நேரத்தில் அவர் மிருத்திகையை பிரதிஷ்டை செய்திருக்க கூடும். சரியான நேரத்தில் செய்ய வேண்டும் அல்லவா? இதை எல்லோரும் அறிய செய்திருக்கலாமே, ஏன் கதவை மூடிக்கொள்ள வேண்டும்? அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை. அந்த தலத்திற்கு தானே நேரில் வந்ததை உணர்த்துவதற்காகவே யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்கிறார். மறைந்தாரா அல்லது வெளியில் சென்றாரா என்றால், மறைந்தும் இருக்கக்கூடும், வெளியிலும் சென்றிருக்க கூடும் என்பதுதான் பதில். இதை எப்படி ஏற்பது? ஏற்கத்தான் வேண்டும். முன்பு தாமஸ் மன்றோவிற்கு மட்டும் கண்ணுக்கு புலப்பட்டு சுற்றி இருந்தோருக்கு தெரியாமல் அவரிடம் மட்டும் பேசினாரே,
அதே போல்தான் இங்கு அவரே வெளியில் சென்றிருந்தாலும் யாருக்கும் தெரிந்திருக்காது. முதல் பாகத்தில் நாம் பார்த்த இன்னொரு சம்பவத்தில் ஆபரேஷன் தியேட்டருக்குள் நிஜ டாக்டர் வெளியில் நிற்க இவரே டாக்டர் உருவில் சென்று ஆபரேஷன் செய்தாரே, அதற்கு செவிலியர்கள் உட்பட அனைவரும் உதவினார்களே, அதுபோல் இங்கும் யாரும் அறியாவண்ணம் வெளிவந்திருப்பார். இதுவன்றி முந்தைய பாகங்களில் கண்ட நிரம்சர்கள் சாம்சர்கள் வகையில் ஸ்ரீ குருராஜர் ஓரிடத்தில் இருந்து கொண்டே இன்னொரு இடத்தில் வேறு ரூபத்தில் அல்லது அதே ரூபத்தில் வெளிப்படக்கூடிய சாம்சர்கள் வகையை சேர்ந்தவர். தன்னை வெளிக்காட்டியும் பிறர் அறியாமலும் தனது செயல்களை செய்யக்கூடியவர். காலையில் மிருத்திகை வரும் என்று ஊரெல்லையில் முந்தைய இரவு யார் மூலமாகவோ சொன்னாரே, அப்படி சொல்ல வந்தவரும் கூட ஸ்ரீ ராகவேந்திரரின் ஒரு அம்சமாகவே இருந்திருக்க கூடும். மறுநாள் அதிகாலை யாரும் அறியாவண்ணம் நதிக்கரையில் திடீர் என தட்டுடன் தென்பெற்றாரே, இதெல்லாம் அவரது மகிமைதான். யாரோ வந்தார், பிரதிஷ்டை செய்தார், மறைந்தார் என்றில்லாமல் அடுத்த நாளிலிருந்து சிலருக்கு அந்த பிருந்தாவனத்தில் இருந்து காட்சி தந்தார். அதுவும் மிருத்திகை எடுத்து வந்தாரே அதே வயோதிக ரூபத்தில், அதாவது வந்தது தானே என உணர்த்துவதற்கு. மிருத்திகைக்காக மந்திராலயம் சென்றவர்களையே உரிய நேரத்தில் வரவழைத்து பிரதிஷ்டையாகி இருக்கலாமே என்றால் இத்துணை மகிமை அப்போது புலப்பட்டிருக்காது அல்லவா? மேலும் மந்திராலயம் சென்றவர்கள் நீண்ட நாட்கள் காத்திருந்தும் மிருத்திகை கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் கனவில் ஒருவர் தோன்றி, உங்கள் ஊருக்கு மிருத்திகை சென்று விட்டது, செல்லுங்கள் என்றதும் யார் மூலம் என கேட்க, அங்கு சென்றால் புரியும் என விடை கிடைத்திருக்கிறது. ஊர் வந்து நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டதோடு இன்னொரு ஆச்சரியமான தகவலையும் அவர்கள் கூறினார்கள். நீங்கள் நதிக்கரையிலும் பிருந்தாவனத்திலும் எந்த கோலத்தில் கண்டீரோ, நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தால் அதே வயோதிக கோலத்தில் தான் எமக்கும் கனவில் காட்சி அளித்தார் என்றதும் அனைவரும் ஸ்ரீ ராகவேந்திர நாமத்தை மெய்சிலிர்க்க உச்சரித்தனர். நாம் கண்டது, நம்முடன் பேசியது, நம் ஊரில் பிரதிஷ்டை செய்தது ஸ்ரீ ராகவேந்திரரா, ஸ்ரீ ராகவேந்திரரா, இன்னொரு முறை அந்த பாக்கியம் நமக்கு வாய்க்குமா, அவரை மீண்டும் நேரில் காணும் பாக்கியம் வாய்க்குமா என்று எல்லோரும் ஏங்கினர். நாம் என்ன நினைக்கிறோமோ, எங்கிருந்து நினைக்கிறோமோ, அங்கேயே வந்து நம் நினைவை நிஜமாக்குபவர் ஸ்ரீ குருராஜர். ஸ்ரீ ராகவேந்திரர் அழைத்தால் எப்படி ஸ்ரீஹரி வருவாரோ அதே போல் நாம் அழைத்தால் ஸ்ரீ குருராஜரும் வருவார். அதாவது நமது அழைப்பிலே காரிய சித்தி வேண்டி மட்டுமில்லாமல் ஆத்மார்த்தம் இருக்க வேண்டும். அப்படி அழைத்தால் நிச்சயம் வருவார். ஸ்ரீ ராகவேந்திரர் பிரஹ்லாதராக இருக்கையில் கூப்பிட்டதும் வரவில்லையா நரசிம்மர்? மனதால் ஏங்கிய போது அதை அறிந்து ஸ்ரீ நரசிம்மரே பிரஹ்லாதரை தேடி கூட்டிலிக்கு வரவில்லையா? அப்படித்தான் ஸ்ரீ பிரஹ்லாதர் ஸ்தாபித்த கூட்டிலி ஸ்ரீ நரசிம்மரை ஒரு மகான் ஒரு வேண்டுதலுக்காக பிரார்த்திக்கிறார். அதை அந்த சிந்தாமணி நரசிம்மர் நம் பிரஹ்லாதருக்காக வந்த சாலகிராம நரசிம்மர் உடனடியாய் நிறைவேற்றுகிறார். அதுவும் சாலகிராமத்தின் மூலம் நிறைவேற்றுகிறார். அந்த அற்புதங்களை காண செல்வோமா அடுத்த அத்தியாயம்.